நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையை அடுத்த கன்னிமைக்கான் பட்டியைச் சேர்ந்தவர்தான் அஜித். 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கொரோனா ஊரடங்கால் மேல் படிப்புக்கு செல்லாமல் வீட்டில் காத்திருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சிவரஞ்சினி என்ற இளம் பெண்ணுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. சிவரஞ்சனி கரூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி 3ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் இருவரும் கடந்த 6 மாதங்களாகவே கல்லூரி பாடத்தை மறந்து காதல் பாடம் கற்றுள்ளனர். இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் பெண்ணின் பெற்றோர்கள் வயது வித்தியாசத்தை காரணம் காட்டி திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு சிவரஞ்சனிக்கு வேறு ஒரு இடத்தில் வரன் பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கல்லூரிக்கு செல்லும் திட்டத்தை மறந்து காதல் மயக்கத்திலிருந்த அஜித்தை கரூர் மாவட்டம் கல்லுமடையை அடுத்த கத்தாலப்பட்டி கிராமத்திற்கு சிவரஞ்சனி அழைத்துச் சென்றுள்ளார். அங்குள்ள அரசமரத்தான் கோவிலில் மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் துண்டை கட்டி தாலி தயார் செய்து சிவரஞ்சனி கழுத்தில் அஜித்தும் தாலி கட்டியும் உள்ளார். பின்னர் அங்கிருந்து சிறிது தூரம் நடந்து சென்ற காதல் ஜோடியினர் மருதம்பட்டி பழனியப்பன் என்பவரது தோட்டத்தில் உள்ள பாலடைந்த வீட்டின் அருகில் மறைவான பகுதியில் அமர்ந்து தங்கள் காதல் திருமண வாழ்க்கையை முடித்து கொள்ளும் விபரீத முடிவையும் எடுத்துள்ளனர். ஏற்கனவே தயாராக கொண்டு வந்திருந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தும் இரு வகையான பூச்சிக்கொல்லி மருந்தை இருவரும் குடித்துள்ளனர். வீரிய மிக்க மருந்தை சாப்பிட்ட அஜித் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் சிவரஞ்சினி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதனை கண்டு அந்த பகுதியில் மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் வெள்ளியணை காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் உயிருக்கு போராடிய சிவரஞ்சினியை மீட்டு கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து தீவிர சிகிச்சை அளித்தும் வருகிறார்கள். அஜித்தின் உடலை கைப்பற்றி பிணக்குருவுக்காக அனுப்பியும் வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வெள்ளியணை போலீசார் விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள். இரு குடும்பமும் தங்களுக்கென துயரத்தையும் மனவலியையும் அனுபவிக்கும் நிலையில் ஆளாகியுள்ளது இந்த காதல் ஜோடியின் விபரீத முடிவு.